இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா கேரளாவை காட்டுறாங்க அப்ப எல்லாமே வெள்ளையர்களுடைய ஆட்சி காலங்க என்றின்னு சொல்லி ஒரு ஓனரை காட்டுறாங்க அவருக்கு கீழே வேலை செய்யற நீளம் அப்படின்னு ஒருத்தனை காட்டுறாங்க எல்லாம் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ரோடு போறதுக்காக வந்திருக்காங்க நீல நான் பொறுத்த வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல தான் படு பயங்கரமான வேலை உள்ளவங்க எந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஓனர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அதாவது இல்லையா அவர்கிட்ட இவனுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக கார்ல ஏறி உட்காடுறாங்க அப்ப அந்த என்ன சொல்றாருன்னா உன்னுடைய பாதுகாப்புக்காக இந்த துப்பாக்கியை வச்சு வச்சுக்கோ அப்படின்ட்டு நீலன் கிட்ட துப்பாக்கியை கொடுக்குறாப்ல அந்த துப்பாக்கிய வாங்கின நீலனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான் இப்ப ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறாங்க என்ட்ரி வீட்டுக்கு பக்கத்திலே நீலனுக்காக சகல வசதியோட ஒரு வீடை கட்டி இருக்காரு நீலன் அந்த வீட்டுக்கு போய் அவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாப்ல அப்படியே கட் பண்ணா நம்ம என்ட்ரி வீட்டுக்கு போனா அவருடைய வீடு கிளீனா இருக்கு அந்த வீட்டுல வேலை செய்ய ஒரு பொண்ணு இருக்கா போல அந்த பொண்ணு அங்க இருக்கிற பாட்டில் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணோட பேர் தான் சஜாரிங்க இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் கூட அந்த பொண்ணு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த என்ட்ரியும் வந்து அவரை கட்டி கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு அந்த பொண்ணு ரொம்பவே வெக்கப்படுறாங்க இப்பதான் நமக்கே புரியுது அவங்களுக்கும் அவருக்கும் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் இருக்கு போல நம்ம ஹீரோயின பாட்ல காட்டி இந்த மாதிரி தேன் தீந்து போச்சு இப்ப எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அவரும் சரின்னு சொல்றாரு இப்ப ரெண்டு பேருமே தேன் எடுக்க போய்கிட்டு இருக்காங்க போறப்ப ஊர் மக்கள் இடையில பாத்துருவாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு கீழே குனிறாங்க இந்த ஒரு விஷயம் எல்லாமே நீலன் பாக்குறாப்ல அவர் இந்த ஒரு விஷயத்த பெருசா கண்டுகாம ஃப்ரீயா விட்டுறாப்ல இப்ப இவங்களும் தேன் எடுக்க ஒரு காட்டு பகுதிக்கு இப்ப வந்திருக்காங்க இந்த தேன் எடுக்கிறதுக்காக புகைப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி புகைய போட்டு தேன் எடுக்கிறாங்க அப்ப கூட இவங்க ரொமான்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்குது பக்கத்துல இருக்கிற ரெண்டு சின்ன பசங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களும் தேனெல்லாம் எடுத்துட்டு பக்கத்துல அருவி மாதிரி ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்துக்கு போய் ரெண்டு பேருமே குளிக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் ஒண்ணு மண்ணா இருக்காங்கங்க இந்த விஷயத்த எல்லாமே அந்த ரெண்டு சின்ன பசங்க பாத்துறாங்க அவங்க ரெண்டு சின்ன பசங்களையும் நம்ம ஹீரோயின் எப்படியோ பாத்துறாங்க இவங்க ரெண்டு பேருமே பதறிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு திரும்பியும் போறாங்க நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான பயங்க நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டாங்க இப்ப ஹீரோயின் மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குனா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா ஆயிடுவே அப்படின்ட்டு அது மட்டும் தான் அவங்க மைடுல ஓடிக்கிட்டு இருக்கு என்ட்ரியும் நீலன் கிட்ட போயிட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு போய் டிராப் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு உடனே நீலன் என்ன சொல்றாருன்னா எப்போதுமே அவன் நடந்துதானே போவா இன்னைக்கு மட்டும் ஏன் கார்ல விட சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு என்ட்ரியும் லேட் நைட் ஆயிடுச்சு இன்னைக்கு மட்டும் கொண்டு போய் நீ விட்டு அப்படின்னு சொல்றாப்ல அதுக்கு நீலனும் சரின்னு சொல்லிட்டு நீலன் ஹீரோயினை கூட்டிட்டு போறாப்ல நீலனும் ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஒரு வீட்டுல விடுறாப்ல நம்ம ஹீரோயினுடைய புருஷங்காரே வெளியே நிக்கிறாரு இப்பதான் நமக்கே தெரிய வருது நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீலனுக்கு சொந்த ஊர் இந்த ஊர் தான் அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் நீலன் நல்லா தெரியுங்க நீலனோ ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கார்ல இருந்து கீழே இறங்குறாப்ல டக்குன்னு பின்னாடி வந்து யாரோ ஒருத்தரங்க பிடிக்கிறாங்க அவரு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய அண்ணங்க இவரு பிடிச்சி விளையாடிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீலனுடைய கன் அவர் எடுத்துறாருங்க இது என்னடா துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாப்ல அதுக்கு நம்ம நீலனும் சொல்றான் என்னுடைய ஓனர் தான் எனக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீலனோட சொந்த வீட்டுக்கு போறாருங்க நீலனும் நல்லபடியா சாப்பிடுறாங்க அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அவனுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வெள்ளக்காரனுக்கு கீழே நீ ஏன்டா வேலை செய்ற இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி

நம்ம ஹீரோயின் இந்த ஒரு விஷயத்த பெருசா கண்டுக்கலங்க நம்ம ஹீரோயினுடைய மனசுக்குள்ள மிகப்பெரிய சோகம் ஒண்ணு இருக்குங்க தன்னுடைய புருஷன் காரணம் நம்மள எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு அவங்க மைண்டுக்குள்ள உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் மக்கள் எல்லாருமே பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க நம்ம என்ட்ரியோ ரோடு விஷயமா உயர் அதிகாரிய போய் பாக்குறாப்ல நம்ம இந்த மாதிரி அந்த ரோடு மட்டும் போட்டோம்னா நல்லா காசு பார்க்கலாம் அதுக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றாப்ல அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப அங்க இங்கேயுமா போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம இருப்போமா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ட்ரியோ அந்த மாதிரி ஒன்னும் ஆகாது இதுக்கு மட்டும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு எப்படியோ ஒரு வழியா பிஎஸ்சி பர்மிஷனை வாங்குறாருங்க அதுக்கப்புறம் என்ட்ரியோட ஃபேமிலி எல்லாருமே அங்க அவருடைய மனைவி பேசற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம எங்களுக்கும் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படின்னு நமக்கு புரியும் அவருடைய நீலன் நீலன் கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நீ நீ ரொம்பவே மாறிட்ட முன்ன விட இப்போ நல்லாவே இங்கிலீஷ் பேசுற சொல்லி ரொம்பவே பாராட்டுறாங்க அவங்களும் வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோயின் தான் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்த்து ரொம்பவே சோகமாகறாங்க அவருடைய வைஃபும் அவருடைய மகனும் விளையாடிட்டு இருக்கும்போது போது இப்ப இவர் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாருங்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இனிமே நம்மளால எல்லாம் பேச முடியாது இல்ல சகஜமாவும் இதுக்கப்புறம் இருக்க முடியாது நீங்க என்ன வெறுப்பீங்க தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க அதுக்கு அவரும் என்ன சொல்றாருன்னா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நம்ம என்ட்ரியும் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்க போல ஏன் அப்படின்னா அந்த ரோடு போற ப்ராஜெக்ட்டுக்காக மேற்கொண்டு காசு இவர் போட வேண்டியதா இருக்கும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா எங்க அப்பா அப்பா வேணா கேட்ட வாங்கி கொடுக்கட்டமா அப்படிங்கிற மாதிரி மனைவியே சொல்ல அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணா அப்படின்னு இவரும் சொல்றாருங்க அவங்க அப்பாவை விட இவரு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர் இந்த ஒரு ப்ராஜெக்டே எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த வேலையை ஆரம்பித்த முன்னாடி நல்லா பூஜை எல்லாம் போட்டு எப்படியோ நல்லபடியா ஆரம்பிக்கிறாங்க என்ட்ரியோட வைஃபோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் இல்லாத போது நல்லபடியா வீட்டுல நல்லபடியா பாத்துக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டுறாங்க நம்ம ஹீரோயினும் என்னுடைய வேலையை தான் நான் பாத்த அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுடைய புருஷங்க என்ன

இந்த ஒரு நேரத்துல ரொம்ப சத்தமா நாய் கொலைச்சிக்கிட்டு இருக்கு நம்ம என்றியும் பயங்கரமா கோவப்படுறாரு சரி ஏதோ ஒரு மிருகம் தான் வந்துச்சு மிருகதான் வந்து எடுத்துக்கிட்டு இப்ப ஒரு காட்டு பகுதிக்குள்ள போய்கிட்டு இருக்காரு அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்பவே காயப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுடைய புருஷங்காரம் பயங்கரமா அடிச்சிருக்கான் போல என்றியும் பக்கத்துல இருக்கிற நீலன் வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோயினை படுக வச்சு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு உடனே நம்ம ஹீரோயினும் நமக்குள்ள நடந்த விஷயம் எப்படி அரசல புரசலா என் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த விஷயத்துக்காக தான் என்ன அப்படி போட்டு அடிச்சான் இருந்தாலுமே நான் எந்த ஒரு விஷயங்களையும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம நீலனுக்கு ஒரு அளவு புரியுதுங்க அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா சார் இந்த விஷயம் சின்ன விஷயம் இல்ல எங்க ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சரி அவருக்கு ரொம்ப பெரிய தடன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்றி ரொம்பவே பயப்படுறாங்க என்னுடைய புருஷனும் யார் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா நான் எந்த ஒரு மூச்சையும் துறக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இத கேட்ட என்றிக்கு தூக்கி வாரி போடுது ரொம்பவே பயப்படுறாப்ல உடனே நீலனை தனியா கூப்பிட்டு கையில காசெல்லாம் கொடுத்து ஒரு இடத்த சொல்லி அங்களை இவ்வளவு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு நீலனோ ஹீரோயினோ என்றி சொன்ன ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா எங்க போறோம் ஏது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா தெரியலங்க ரொம்ப தூரம் டிராவலுக்கு அப்புறமா ஒரு இடத்துல நீ பாட்டுறாரு வண்டிய நம்ம ஹீரோயினும் கேக்குறாங்க இந்த மாதிரி நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கு நம்ம நீலனும் அந்த இடத்த சொல்றாருங்க உடனே நம்ம ஹீரோயினும் நான் எதுக்கு அந்த இடத்துக்கு போனோம் அவரு சொன்னாரு அது மட்டும் இல்லாம உன்ன காசு கொடுத்து அந்த இடத்துக்கு அனுப்ப சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் நீலனும் சொல்றான் நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த போட்ல போறாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் படு பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஊரோட சீஃப் ஆபிசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொன்னேன் இல்லையா இப்ப அவருடைய வண்டியே மறிக்கிறாங்க இப்போ அவரும் நினைக்கிறாரு இப்படியே போய்கிட்டு இருந்துச்சா நம்மளுடைய ஆட்சி முடிஞ்சு போயிரு போல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ட்ரியோட வைஃபும் எதுக்கு சஜானி அந்த பொண்ணு வேலைக்கு வரல அப்படின்ற மாதிரி நீலன் கிட்ட கேக்குறாங்க நீலனும் உடனே ஏதாச்சும் உடம்பு சரியாம இருக்கும் நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாப்ல அவங்களும் சரி அப்படின்ட்டு உள்ள போறாங்க பின்னாடியே என்ட்ரியும் போறாங்க என்ன நான் சொன்னபடி எல்லா விஷயங்களையும் முடிச்சிட்டே அப்படின்னு கேக்குறப்ப அதுக்கு நீலனும் கரெக்டா முடிச்சிட்ட சார் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு அதுக்கப்புறம் தங்கச்சியை காணும் அப்படின்ட்டு என்ட்ரியோட வீட்டுக்கே வந்துடுறாப்லங்க இப்ப நீலன் கிட்ட கேக்கும் நீலன் ரொம்பவே சமாளி இந்த ஒரு நேரத்துல என்றியும் என்றியுடைய ஒய்ஃபும் வெளியே வராங்க அதுக்கு இந்த என்னுடைய தங்கச்சி ரெண்டு நாளா காணும் சார் இந்த மாதிரி எனக்கு என்ன பண்றது ஏது பண்ண சுத்தமா புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்களும் இது சம்பந்தமா எந்த ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் நாங்க பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நீலனுடைய கட்டிலுக்கு கீழே நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துருக்காங்க இந்த ஒரு விஷயத்த நீலனும் பாக்குறாங்க உடனே நீலன் என்ன சொல்றானா நான் உன்னை அங்கதானே போ சொன்னேன் எதுக்காக நீ திரும்பி இங்க வந்த அப்படின்னு கேக்குறான் உன்கிட்ட பேச எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல என்ட்ரி சார் வர சொல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நம்ம நீலனும் என்ட்ரிய போய் கூப்பிட்டு வராப்புல நம்ம ஹீரோயின் அவரை பார்த்த உடனே பயங்கரமா கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுகுறாங்க உடனே நம்ம ஹீரோயினா இவ அந்த இடத்துக்கு என்ன அனுப்பி விட்டான் இந்த மாதிரி நீங்க என்ன அனுப்பி சொல்லிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம ஹீரோயினும் நீங்க தான் என்ன அனுப்ப சொன்னீங்களா அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க அதுக்கு என்றையும் நான் தாங்க போசன அப்படின்னு மாதிரி சொல்றாரு இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுதுங்க உனக்கு வேற வழியே இல்ல நீ அங்கதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை சொல்ல நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க இந்த மாதிரி சமயத்துல பக்கத்துல இருக்கிற நீலனோட அந்த கண்ணை பாக்குறாங்க நம்ம ஹீரோயின் என்ன நீங்க உண்மையதான் காதலிச்சிங்களா பாத்தீங்களா அதுக்கு என்றியோ இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம ஹீரோயின் எதுவுமே யோசிக்காம அந்த துப்பாக்கி எடுத்து நெஞ்சிலேயே சுட்டுகிறாங்க நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இறந்து போறாங்க நம்ம என்று இந்த விஷயத்த பார்த்து பதறி போறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல என்றி நீலன் கிட்ட சொல்றாரு இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது நான் போயிட்டு என் ஒய்ஃபை சமாளிச்சுட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவருடைய வைஃபும் கேக்குறாங்க இந்த நேரத்துல எங்க போறீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் விஷயமா நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க இப்ப என்று என்ன சொல்றாருன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீலனும் உடனே இங்க பக்கத்துல

நம்ம போய் அஞ்சாறு நாள் ஆகுது நம்மளுடைய தரப்புல இருந்து போலீஸ் கிட்ட சொன்னா அவங்களுடைய விசாரணையே சீக்கிரம் ஆரம்பிப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம என்றரியுமே ரொம்பவே கோபப்படுறாங்க அந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு தேவை இல்லாம அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க அவருடைய வைஃபும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் சொல்றாங்க நம்ம என்றிக்கா ஒண்ணுமே புரியலங்க அவரு எதுவுமே வெளியே காட்டிக்காத மாதிரி அவருடைய தரப்பெல்லாம் சொல்றாப்புல அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களும் எவ்வளவு சீக்கிரமா எங்களால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமோ கொடுத்துறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்றரியோட ஒர்க் எல்லாமே பாதிக்கப்படுதுங்க ஏன்னா வேலை செஞ்சவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின தேட போயிட்டாங்க அவங்கள வச்சு இந்த ப்ராஜெக்டே முடிச்சாகணும் இந்த ஒரு நேரத்துல தான் இந்த ப்ராஜெக்ட கொடுத்தார் இல்லையா அந்த சீஃப் ஆபிசர் அவரு சொல்றாரு சொன்ன டேட்ட உடைய மாறி போயிடு போல இதுக்கப்புறம் மேல எதுவும் சொல்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாருங்க நம்ம ஹீரோயினுடைய அண்ணனும் அங்கீகமா தேடி அவருக்கு ஒரு புரோஜனமும் இல்லங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஊர் மக்கள் இதுக்கு மேல எங்களால தேட முடியாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுறாங்க நம்ம என்ட்ரியோட ஒர்க்குக்கு எல்லாருமே வராங்க ஒர்க் சொன்ன டேட்ட விட ரொம்ப சீக்கிரமா முடியும் போல அவ்வளவு வேகமா ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு என்ட்ரியும் ரொம்ப சந்தோஷமா காலத்தை நகத்துறாங்க பாத்துறாருங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ரெண்டு பசங்க தண்ணியில விளையாடிட்டு இருக்காங்க அந்த பாடியை பாத்துறாங்க இந்த ஒரு விஷயம் ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க தன்னுடைய தங்கச்சி இறந்துட்டா அப்படின்ட்டு அவரு ரொம்பவே ஃபீல் பண்றாரு அதுக்கப்புறம் ஈரனுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலான்ட்டு புருஷனும் அவங்களுடைய அண்ணங்காரனும் வந்திருக்கான் இந்த அண்ணங்காரனும் ஈரனுடைய திங்ஸ் எல்லாம் பாத்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நம்ம ஈரனுடைய புருஷங்காரனும் என்ன பண்றானா என்ட்ரியோட ரூம்ல ஏதோ ஒன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த ஒரு விஷயத்த என்றியும் பாத்துறான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டை விட்டு வெளிய போங்க நீங்க திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போறேன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசி அனுப்பி விடுறான் இந்த ஒரு விஷயத்த

மாதிரி இந்த ஒரு விஷயமும் அரசியல் புரசுல வெளியே தெரியுது ஊர்க்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நம்ம நீலன் கிட்ட ஒரு கண் இருந்துச்சு இல்லையா இவன் தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருப்பான் அப்படின்ட்டு ஊர் மக்களை எல்லாம் நீலன் அடிச்சு கூட்டிட்டு போறாங்க இந்த ஒரு விஷயத்தை என்ட்ரியோட வைஃப் பாக்குறாங்க எதுக்கு இந்த நேரத்துல நீலன் அடிச்சு கூட்டிட்டு போறாங்க அப்படின்ட்டு தன்னுடைய புருஷன் கிட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ வேலையா பாரு அப்படின்ட்டு டென்ஷன்ல பேசுறாருங்க நீங்க இந்த மாதிரி பதினும் போதெல்லாம் எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு நேராவே கேக்குறாங்க அவரும் ஒரு கட்டத்துக்கு மேல நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஒய்ஃபும் பல்லாருன்னு கண்ணத்துல அறைய செய்யறாங்க அந்த ஒய்ஃபும் கேக்குறாங்க இதுக்கு அப்புறம் மேல நமக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாருன்னா மாட்டினது நீல மட்டும் ஒய்ஃபுக்கே இப்பதாங்க புரியுது இந்த ஆளுக்காக மட்டும் தான் நீலன் மாட்டியிருக்கான் அப்படின்ட்டு அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா நம்ம எவ்வளவு சீக்கிரமா அந்த ஊரை விட்டு கிளம்புறோமோ கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு சொல்றாரு அப்படியே கட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நீலனு அந்த ஊர்ல பஞ்சாயத்து நடக்கும் இல்லைங்க அந்த இடத்துல கூட்டிட்டு வந்து விடுறாங்க அந்த பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு பார்த்தா நீலனுடைய அப்பாங்க இப்ப அவரும் கேக்குறாரு இந்த தப்ப நீதான் பண்ணியப்பா உண்மையா சொல்லுப்பா அப்படின்ட்டு கேக்கும் போது உடனே நீலனும் அப்பா என்ன கொஞ்சம் நம்புகப்பா இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே நம்ம ஹீரோயினுடைய புருஷன் என்ன சொல்றாங்கன்னா அவனுடைய துப்பாக்கியில இருந்த அந்த குண்டுதான் ஹீரோயின் மேல பாஞ்சிருக்கு அப்ப இவன் தான் நான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அந்த ஊருக்கே ஒரு வழக்கம் ஒண்ணு இருக்குங்க அது என்ன வழக்கம்னா சூடான கரண்டி எடுத்து நாக்குல வைப்பாங்க அவன் ஒண்ணு பேசுறவனா இருந்தானா நாக்குல சூடு படாம இருக்குங்க பொய் சொன்னா நாக்குல சூடு படுங்க அவங்க எந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்க நம்ம நீலனுக்கு வச்சு பாக்குறாங்க நாக்கு எதுவும் உண்ணாங்கலங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் கேக்குறாரு இந்த மாதிரி நீ தான் கொலை பண்ணல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் இல்ல அத கொஞ்சம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்ட ஒண்ணு அதுக்கு அந்த நீலனும் சொல்லிடுறாங்க அதுக்கு அங்க இருக்கிறவங்களும் ஆடி போறாங்க ஹீரோனுடைய அண்ணன் நீலன் கிட்ட கண்ண கொடுத்து இந்த ஒரு விஷயத்த நீதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாப்ல ஆனா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டல அப்படியே கட் பண்ணா என்றியோட வைஃப் பையன் சொல்லிட்டு அவ்வளோ ஊருக்கு கிளம்புறாங்க என்றி என்ன சொல்றாருன்னா நீங்க முன்னாடி போங்க நாங்க பின்னாடி வர அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல என்றி இங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு எடுத்தார் இல்லையா அதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு தான் வரணும் அதனால அந்த ஊர்லயே இருக்காருங்க அவருடைய மனைவி கூட எதுவுமே பேசாம இருந்து கிளம்பி போறாங்க அவரும் அவருடைய வேலையை முடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நடுவுல வழியெல்லாம் மறைச்சு வழியில ஒரு மரத்தை போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் வரா இத பார்த்தா என்றரியும் அங்க இருந்து தலை தெறிக்க ஓடுறாங்க பின்னாடியே அன்னன்காரனும் துரத்துக்கிட்டே போறான் என்றியும் வேற வழியா ஓடுறாப்புல திரும்பி பார்த்தா நீலன் நிக்கிறாங்க அந்த அன்னனங்காரனும் மேல இருந்து அவன சுடு சுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கு நீலன் என்ன சொல்றானா இது உங்களுடைய இடம் இல்ல நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கையில வச்ச துப்பாக்கிய தூக்கி போட்டு நம்ம நீலனும் கிளம்புறாரு அப்படியே கட் காட்டுப்போட ஒய்ஃப் அவங்களுடைய பையனும் இந்த ஊரை விட்டு போற மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெற்றி அடைச்சுக்கிட்டே வராங்க நீலனும் இதை பாக்குறான் இப்படியே இந்த படமும் முடியுதுங்க